Navrathri is the time when goddess Durga will ascend to her lamp along with her children Lakshmi, Ganesh, Kartikeya and Saraswati. The much awaited festival of Navrathri will begin on September 26 and end on October 5. We celebrate the festival for 9 nights and 10 days. The meaning of Nav is 9 and Ratri refers to 9. So, we are gathered here to celebrate a traditional occasion of Navrathri. It is with your feet that you move, but it is with your heart that you dance. Now, I welcome our Jayashri from grade 4 to perform the dance on stage. Ready, then come in for me.
to welcome our Ramesh sir to BPS special Navratri speech. Saraswati Namastubhyam Varade Kamarubini Vithyarambham Garishyami Siddhir Bhavadimeshana. Ravidriyamla? Shiva Shaktiya Yukto Adhibhavati Shaktatta Bhavitum Nache Devam Devo Nagama Kushala Gashpan Didumabhi Adastva Maradhyam Arigara Brinjadi Parabhi Pranamtum Stortum Ma Kadam Agartha Punyaga Parabhavati Adhibara Shakti Yellathukum Mudal Purulana Adhibara Shakti அவள்தான் பெண் வடிவில் இந்த உலகத்திற்கு எல்லாத்துக்கும் ஆதிபராசக்தி தான் மூலகார். அந்த ஆதிபராசக்தி மூலமாகத்தான் பிரம்மன் விஷ்ணு சிவபெருமான் பிரம்மனுடைய மனைவியாகிய சரஸ்வதி திருமாலுடைய துணைவியாகிய லக்ஷ்மி சரஸ்வதிய சிவனுடைய மனைவியாகிய பார்வதி இவர்கள் எல்லாம் நம்மளை ஆட்கொள்கிறார்கள். இவர்கள் நம்மளை வழிநடத்துகிறார்கள் என்பது புராணத்தினுடைய உண்மைகள். நாம் கடந்து வந்த ஆன்மீக பாதையில் முன்னொரு காலத்தில் மகிஷாசுரன் என்ற ஒரு பிரம்மையான ஒரு மாயையுள்ள ஒரு மிகுந்த ஒரு கர்வம் கொண்ட ஒரு பக்தன், அப்படி ஒரு மகிஷாசுரன் என்ற ஒரு பக்தன் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார். பிரம்மனிடம் தவம் செய்து வரம் கேட்கிறார். அந்த வரத்தின் காரணமாக அவர் பெறக்கூடியது என்னவென்றால், எனக்கு இந்த உலகத்தில் அழிவே இருக்கக்கூடாது. பெண்ணாலையோ அல்லது ஆணாலையோ எந்த கம்பியினாலேயோ எந்த ஒரு ஆயுதத்தினாலேயோ அழிவுகள் இருக்கக்கூடாது. பகலோ இரவோ எனக்கு அழிவுகள் வரக்கூடாது, சாகாத வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு கர்வத்தோடு ஒரு தவம் செய்து அதில் வெற்றியும் பெறுகிறான். இருவையும் கொம்பு கொண்ட அந்த மகிஷாசுரன் தான் பெற்ற வரத்தின் காரணமாக மிக குரோதமாக மூ உலகத்தையும் ஆட்டி படைக்கிறான். அதன் விளைவாக பிரம்மன் வரம் கொடுக்கும் பொழுதே இவருடைய நோக்கத்தை புரிந்து கொண்ட பிரம்மன் ஆதிபராசக்தியிடம் மன்றாடுகிறார். ஆதிபராசக்தி அந்த வரத்தை கொடுக்கும் அந்த தர்மத்திலேயே துர்காதேவியை படைத்து விடுகிறார். கொடுக்கும் அந்த சமயத்திலேயே துர்காவதேவியை படைத்து விடுகிறார். அவனுக்கு இறுதி காலமும் குறிக்கப்படுகிறது. அவனுடைய போர காண்டமும் கீழுலகத்திலும் பூலோகத்திலும் மூலகத்திலும் அகோரமாக வெளிப்படுகிறது. இருக்கும் அனைவர்களையும் கொண்டு சூறையாடுகிறார். மிகவும் அகோரமாக தோற்றத்தில் இருக்கிறான். அவனுடைய முடிவு கட்டும் விதமாக துர்கா தேவி அவர்கள் வந்து அந்த பொழுது சாயும் அந்த தருணத்தில், இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் அந்த தருணத்தில் குழந்தை வடிவில் வந்து அந்த கண் இமைக்கும் பொழுதில் சிம்ம வாகனத்தில் வந்து அவனை வதம் செய்கிறார். அந்த காலங்களை மூன்று 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 காலங்களாக நாம் பிரிக்கின்றோம். முதல் மூன்று காலங்கள் அவள் உருமாறிய மூன்று மூன்று நாட்கள், அதன் உருமாறிய மூன்று நாட்கள், அதன் பின்பு மூன்று உருவாகிய மூன்று நாட்கள். ஆக அனைவரும் உண்ணாமல் உறங்காமல் இறைவனிடம் அன்றாடி ஆதிபராசக்தியிடம் அன்றாடி தவம் பெற்று துர்காதேவி வந்து அவனை வதம் செய்த அந்த நாள் நாம் கொண்டாடக்கூடிய நவராத்திரி திருநாளின் கடைசி நாள். அன்றுதான் நாம் ஆயுதங்களை சமர்ப்பித்து நாம் ஆயுத பூஜையாக கொண்டாடுகிறோம். ஆயுதம் திரிசூலத்தை கொண்டு குத்தி அவனை கொள்கிறார்கள். முதல் கெட்ட ஆன்மா, கெட்ட எண்ணம், கெட்ட செயல், இந்த மூன்றையும் சேர்த்து அழித்தால் தான் எதிர்காலம் நன்றாக இருக்கும். இது எல்லாமே மூன்று குணங்களும் நம்மளுக்குள்ளே இருக்கிறது. கெட்ட சிந்தனை, கெட்ட செயல், கெட்ட உயிர். கெட்ட உயிரை கொள்ள வேண்டும், புது மனிதனாக நாம் பிறக்க வேண்டும். இந்த மூன்றையும் தான் அழிக்க வேண்டும். இந்த மூன்று திரிசூலத்தினுடைய முக்கியமான அம்சம் இன்றும் நாம் எலும்பு சம்பளத்தை குத்துவது அந்த மூன்று விஷயத்திற்காகத்தான். திரிசூலத்தில் என்னுடைய கெட்ட எண்ணம், கெட்ட சிந்தனை அழிய வேண்டும். என்னுடைய கெட்ட செயல் அழிய வேண்டும். என்னக்குள் இருக்கக்கூடிய கெட்ட ஜீவன் இன்னோடு அழிய வேண்டும். இனி இன்று முதல் நான் புது பிறவியாக பிறக்க வேண்டும். அதே போன்று என்னை எதிர்த்து வரக்கூடிய கெட்ட சிந்தனைகள், கெட்ட செயல்கள், கெட்ட நோக்கங்கள், கெட்ட உயிர்கள் அழிய வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அழியும் என்றால் அழிக்கும் நோக்கத்தில் இல்லை, அது திருந்த வேண்டும், மறுரூபம் பெற வேண்டும் அப்படி என்ற எண்ண நோக்கத்தில் தான் நாம் ஆயுத பூஜையை கொண்டாடுகிறோம்.
ஆயுதம் என்றால் சக்தி, ஜீவன் சக்தி தான் அம்பாள், ஆதிபராசக்தி. சக்தி இல்லாமல் சிவநிலை என்று கேள்விப்பட்டுவோம். அதே மாதிரிதான் சக்தி தான் முக்கியமான ஒன்று, அந்த சக்தியின் பின்பம் தான் ஆயுதம். இன்று நான் சொல்கிறோம் ஆயுத இலக்கு. ஜீவன், நல்ல நல்ல எண்ணம், நல்ல செயல், இந்த மூன்றும் உருவானதுதான் அக்கு. அந்த அக்கிலிருந்து பிறந்ததுதான் ஆம், அந்த ஆமிலிருந்து பிறந்ததுதான் ஓம், அந்த ஓமிலிருந்து பிறந்ததுதான் மெய்யெழுத்துகள், உயிர்மை எழுத்துகள். ஆதி எழுத்து அக்கு, அது ஆயுதம் தான். அந்த ஆயுதத்தை மையமாக கொண்டு உருவான அனைத்து எழுத்துக்களும் அதனால் அது ஆயுத எழுத்து. அதனால்தான் அடுத்த நாள் சரஸ்வதி பூஜை. ஆகவே ஆயுத பூஜை என்பது மகிஷாசுரன் ஒரு கெட்ட சிந்தனை, கெட்ட செயல், கெட்ட இனத்தோடு இருக்கக்கூடிய குற்றங்கள் குணங்களை நாம் என்னிடத்தில் இருந்து அழிக்க வேண்டும். இன்று முதல் நாம் முடிவு எடுத்துக்கிறோமா? எடுத்துக்கலாமா? ஓகே பாய். சிவசக்தியாயுக்தோ அதிபவதி சக்தத்தபவித்தும் நஜே தேவம் தேவோ நகல் குஷல விஷ்வந்திதுமபி அதஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர பிரின்சாதி பிரவி பிரணம்தும் ஸ்தோத்தும் மாம் கதமகத புண்ணியஹ பிரபவதி. சுபம் பவது கல்யாணி ஆயுள் ஆரோக்கிய சம்பதா
சத்ரு புத்தி விநாசாய தீபத் ஜோதி நமோஸ்துதே. சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி நித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா.